எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம ஒரு 25,000 ரூபாயில் ஒரு நல்ல மொபைல் வாங்கினீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி தான். ஏன்னா இது 25,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஆக்சுவலி வந்து வேறு மொபைலே இல்லை. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5G மொபைல். அதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மிளான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடிக்கு ஆஃபரில் வந்து 21,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கார்டு போட்டு வாங்கினீங்கன்னா வந்து ப்ரீபெய்டு ஆஃபரில் 4,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே உங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் சிலிகான் கேஸ் கொடுக்காத ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து அரை மணி நேரத்தில் வந்து மொபைலை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த பாக்ஸை வர வச்சுட்டு உங்கள் மொபைலை பற்றி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கின புதுசில் வந்து ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 16 MP எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து கிளாரிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அப்டேட்டில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக ஒர்க் ஆகுது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுது. இதில் கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ல வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 778G கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிங்க்கு வந்து ஒரு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேலேயே வருது. ஹெவி யூசேஜுக்கு வந்து ஒரு நாள் வரும். மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிளாஸி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சைடு பின்னாடி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருடாக கொடுத்துருக்காங்க. அதனால் கையில் பிடிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பேக் கேமரா வந்து சொல்கிற மாதிரி எதுவும்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ இந்த மொபைலில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸை பார்க்கலாம். பேக் கேமராவில் எடுத்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஒரு 64 MP எந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்கையோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா நைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.